நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை அறுபத்து இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்ததன் மூலம் இதுவரை நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து இருநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபத்து எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்கத்தில் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் பதினாறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றோரு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்தது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது மொத்தம் எழுபத்து நான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் சிகிச்சை பலனின்றி நேற்று அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்து எழுநூறு பேர் இந்நோய் தொற்றுக்கு பலியாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்